ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளிமலை பீச். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மல்லி மிளகாய் அரைக்கிறத காமிக்க போகிறேன். வறுத்து அரைக்கிறேன். இது வந்து சோம்பு வந்து 100 கிராம் எடுத்துகிட்டு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துறேன். வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து 100 கிராம் அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். சிம்மிலே வச்சு வறுக்கணும், கொஞ்சம் கறிக்கிறாமல் அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு நான் வந்து சோம்பு சீரகம்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடியே போய் நல்லா வெயில் அடிச்சிச்சு. மாடியில் போய் மிளகா மல்லி வந்து காய வச்சுட்டு வந்தேன். நான் வந்து மிளகா தனியாகவும் மல்லி தனியாகவும் தான் அரைப்பேன். மல்லி கூட வந்து இந்த வறுக்கிற சோம்பு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைப்பேன். நான் வந்து தனித்தனியாக தான், ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு தான் அரைப்போம். சில பேர் வந்து சேர்த்து அரைப்பாங்க. இப்போ அது கூட வந்து பச்சரிசி 1 டம்ளர் 100 கிராம் அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா அதையும் பொன்னிறமாக பொரிய அரிசி வர மாதிரி பொரிய விடணும். சிம்மிலே வச்சு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டு வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துடணும். சிம்மிலே தான் வச்சு வறுக்கணும், நல்லா கரைக்கிறோம். கரைஞ்சால் டேஸ்ட்டு மாறிடு குழம்புக்கு போடுற மல்லித்தூள்னால. இப்போ வந்து துவரம்பருப்பு 1 டம்ளர் 100 கிராம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு நாளைக்கே வண்டு வராமல் நல்லா இருக்கும். 6 மாதம் வரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சின்ன ஃபேமிலினால. இது கூட வந்து 25 கிராம் மிளகு அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் விரலி மஞ்சள் அதையும் வந்து 2-3 வந்து நல்லா வதக்கிட்டு சூட்டிலே போட்டு நல்லா வதக்கிறேன்னு வதக்கிட்டு 2 இடிகளில் வச்சு 2 இடி இடிச்சுட்டு மல்லி மிளகாய் அரைக்கும் போது போடுங்க. அப்போ தான் வந்து மிஷின் நல்லா இது பண்ணிடும். இது கூட வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அதில் குட்டி கட்டி வந்து நான் போட்டிருக்கேன். போட்டு அதே வந்து போட்டோன்னா பொரிஞ்சிடும் நல்லா. வெடிக்கும் ஆனால் பெருங்காயம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்து சோம்பு சீரகம் பச்சரிசி மிளகு மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிஷினில் போய் கொடுத்து அரைக்கும் போது வந்து மல்லி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு போகணும். நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டு போய் மல்லி மிளகாய் போய் ஈவினிங் ஆயிடுச்சு, மல்லி மிளகாய் போய் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்துட்டு மல்லி கூட வந்து சேர்த்தாச்சு இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து இது கூட வந்து மிளகாவே நல்லா, சில பேர் வந்து காம்பை எடுத்துகிட்டு போடுவாங்க, இங்கெல்லாம் நான் வந்து காம்பெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே குண்டு மிளகாய் தான் போடுவேன், இதனால் காரமாக இருக்கும். அப்புறம் வந்து இது கூடயே வந்து பச்சரிசியை வந்து நான் காலைல கழுவி நல்லா காய வச்சு இந்த இடியை பார்த்துக்கோ, போகிறதா போகிறோம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி கழுவி காய வச்சாச்சு. ரேசனில் கொடுத்த பச்சரிசியை கூட சேர்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து மிஷினில் போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.